நிறைய காஸ்பல்லாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு காஸ்பல் தான் இருக்கிறது. இட் இஸ் அ காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கலாத்தியர் 1:7 பாருங்க, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. எல்லாம் சொல்லுங்க, வேறொரு சுவிசேஷம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேர் இஸ் ஒன் காஸ்பல். நல்லா சொல்லுங்க, ஒன் காஸ்பல். நிறைய காஸ்பல்லாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு காஸ்பல் தான் இருக்கிறது. இட் இஸ் அ காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட அந்த சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் பாருங்க, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை களங்கப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, எந்த அளவுக்கு பேசுறாரு பாருங்க, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். முதல்ல ஒரு ஸ்ட்ராங் வேர்டு யூஸ் பண்ணுறாரு. இந்த காஸ்பலை பேசாமல், இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பேசாமல் வேறு எதையாவது ஒருத்தன் வந்து பேசுனான்னா அவன் யாரா ஆ பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. வழக்கமாக மக்களை பார்த்துக்கோமோ, அவர் இவர் கூப்பிட்டு பிரசிங்காரெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா கடவுள் தனது குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் மறிக்க வைத்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு ஒரு பெரிய செயலை அவர் செஞ்சார். இதை விசுவாசிக்கும் போது மனு வருஷத்துக்கு ரட்சிப்புன்னு சொல்லும்போது நீ கூப்பிட்டு கை கழுவுனிய, விருத்த சேதனம் பண்ணிய அப்படின்னு நீ மிக்ஸ் பண்ணனா மௌனை பார்த்துக்கோன்ட்டார். That is the only one gospel. What is a gospel? சுவிசேஷம் என்பது என்ன? தேவன் தன் குமாரனை அனுப்பி என் பாவங்கள் போக்க, சாபங்கள் போக்க, தரித்திரங்கள் போக்க அவர் ஒரு செயலை செய்தார். அதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இயேசுவை கொண்டு எனக்காக ஒன்றை செய்தார். ஆமென். That is a gospel. That is the only one gospel. There is no other gospel. பவுல் சொல்றாரு, இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நானே வந்து மாத்தி பேசினாலும் நம்பாதீங்கன்ட்டு எப்படி சொல்லிட்டார் பாருங்க. இல்லையா, ஒரு தூதன் வந்து எனக்கு சொன்னான், நம்பாதன்ட்டார். எல்லாம் இந்த அளவுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. தூதனே வந்து இந்த கிருபெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் இப்போ கிளம்பியிருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் பேர் கிளம்புனாங்க, அப்படியே மூடிட்டோம் 15-16 இப்போ மறுபடியும் கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. அப்படின்னு ஒரு ஏஞ்சலே வந்து இந்த ரெண்டு ரெக்கையை வச்சுக்கோன்னு கொடுத்தா கூட நம்பிராதப்பா அப்படிங்க சிலர் பாருங்களேன். ரெக்கெல்லாம் கொடுத்தான் பிரதர், நம்ம தானே செய்யணும் அப்படின்னு நம்பிடுறாங்க. அவர் சொல்றாரு, தூதனா நானும் சரி, ஏன் இதே பவுல் நானே வந்து அழிச்சுக்கோ அப்படின்னாலும் அழிச்சிடாதப்பா. அந்த அளவுக்கு புனிதமானது, உன்னதமானது தேவன் தன் குமாரனை கொண்டு உனக்காக செய்தது அவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதுங்கிற. தேர் இஸ் நோ அனதர் காஸ்பல். தட் இஸ் த ஒன்லி ஒன் காஸ்பல். ஒரே ஒரு சுவிசேஷம். இது மீறி வேற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் சொல்றாரு, அப்படி பிரசங்கம் பண்ணனா நீ யாரு, சபிக்கப்பட்டவன். நான் இதை கொஞ்சம் பாசிட்டிவா மாத்துறேன். கிருபையை விட்டுட்டு வேற எதையாவது பிரசங்கம் பண்ண ஆள் சபிக்கப்பட்டவன்னா, கிருபையை பேசுற ஆள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிம்பிள் தானே? பேச வேற ஒன்றை பேசுறவன் சபிக்கப்பட்டானா, அப்போ இதை வாயால் பேசுறவங்களும் சரி, இதை காதால் கேட்குறவங்களும் சரி, இதை இருதயத்தால் நம்புகிறவர்களும் சரி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். They are the blessed people. Amen.